எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு என் சமையலறை. இன்றைக்கி வந்து கொஞ்சம் வித்தியாசமான வாழைப்பூ தோசை எல்லாருக்கும் செஞ்சு காமிக்கணும்னு ஆசைப்பட்டேன். இது ஒரு தடவை நாங்கள் சேலம் போயிருந்தபோது ஒரு ஹோட்டலில் வந்து வாழைப்பூ தோசைன்னு போட்டிருந்தாங்க. அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப க்யூரியஸாக இருந்தது, பட் ஸ்டில் என்னால் ட்ரை பண்ண முடியல அப்போது. அதுக்கப்புறம் ஒரு தடவை இந்தியன் ஸ்டோரில் நல்ல வாழைப்பூ கிடச்சும்போது அது ட்ரை பண்ணலான்னு என்னோடய ஓன் மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்தேன். அதோட உண்மையான டேஸ்ட், அந்த ஹோட்டல் டேஸ்ட் எப்படின்னு தெரியாது, பட் என்னோட ஓன் மெத்தடில் ட்ரை பண்ணேன். எங்களுக்கு பிடிச்சிருந்தது, ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொன்னேன், அவங்களுக்கும் பிடிச்சிருந்தது. அதனால் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இது வாழைப்பூவில் அந்த ரெண்டு லேயர் பூவோட அந்த பூவோட ரெண்டு லேயர் எடுத்துட்டு அதை க்ளீன் பண்ணிக்கலாம். அந்த உள்ளே இருக்க பூவை, இந்த வாழைப்பூ வந்து எப்படி க்ளீன் பண்ணுறோம் நிறையா பேருக்கு தெரியும், பட் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். அந்த உள்ள பூவில் வந்து நீட்டமாக குச்சி மாதிரி ஒன்று இருக்கும். அந்த குச்சியும் அதை எடுக்கும்போதே ஒரு ஃபெதர் மாதிரி ஒன்று வரும், அதையும் எடுத்துடணும். ஏன்னா அது ரெண்டும் வந்து நம்ம டைஜஸ்ட் பண்ணுறது கஷ்டம். அதுவும் இந்த குச்சி இருக்குது பார்த்தீங்களா, இந்த குச்சி மாதிரி ஒன்று, நரம்பு மாதிரி, அதை எடுத்தால் அதை எடுக்கும்போதே இந்த ஃபெதர் மாதிரி இருக்க ஒன்றும் வரும். அது ரெண்டையும் எடுத்து போட்டுடணும். நிறையா பேருக்கு இது க்ளீன் பண்ணுறது தான் கஷ்டம்னு நினச்சி சாப்பிட மாட்டாங்க, பட் இது அவ்வளோ கஷ்டம் கிடையாது. அண்ட் ப்ளஸ் இது ரொம்ப ஹெல்த்தி. ஸோ அதுக்காக ஒரு கப்புள் ஆஃப் மினிட்ஸ் ஸ்பேர் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து நம்மளுக்கு தேவையான பொருள் கம்மி தான். சீரகம், அப்புறமா ஒரு மிளகா, கால் ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன், ஒரு மிளகா போட்டிருக்கேன், காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி, அண்ட் ரெண்டு சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். உங்களுக்கு சின்ன வெங்காயம் இல்லாட்டி பெரு வெங்காயம் கூட போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கட் பண்ணி மேபி ஒரு டீஸ்பூன் மாதிரி. வெங்காயம் போடுறதுக்கு அது ஒரு வாசனை, டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்கும்னு நினச்சி போடுறேன், பட் ஸ்டில் அதோடய யூஸ் வேறு, நான் அப்புறமா சொல்கிறேன். அப்புறமா இந்த வாழைப்பூவை கட் பண்ணி போட்டுக்கலாம். ப்ளஸ் இதில் இஞ்சி கூட போடலாம். இஞ்சி போட்டாலும் நல்லாயிருக்கு டேஸ்ட்டு, பட் இந்த தடவை நான் பண்ணும்போது இஞ்சி இல்லை, அதனால் நான் உங்களுக்கு போடும்போது இஞ்சி காமிக்கல. பட் அதுக்கு முன்னாடி தடவை பண்ணும்போதுலாம் இஞ்சி போட்டேன். இப்போ வந்து சால்ட் போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். முதல்ல நிறையா தண்ணி விட்டால் அதை சுத்தமாக அரைக்க வராது, கஷ்டமாக இருக்கும். தண்ணி விடாமல் இருந்தாலும் அரைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால கொஞ்சம் தண்ணி விட்டு லேசாக அரைஞ்சதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கலாம். ஏன் சொல்கிறேன்னா, நான் ரொம்ப கம்மியாக பண்ணுறேன் இல்லையா, அப்போ வந்து இந்த மாதிரி தண்ணி ஊற்றுறது தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நிறையா பண்ணும்போது நீங்கள் உங்களுக்கு எப்படி முடியுமோ அப்போ ஊற்றிக்கலாம். ஸோ இது நல்லா அரைச்சாச்சு. இதை நம்ம மாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். மாவு இட்லி மாவு வந்து நார்மல் சுடுற இட்லி மாவு தான். ஆனால் நீங்கள் வெந்தயம் போட்டு சுட்டிருந்தீங்கன்னா, மாவை ஆட்டி வச்சுருந்தீங்கன்னா அது கொஞ்சம் சாஃப்டாக வருது தோசை. இது வெந்தயம் போடாமல் பண்ண மாவு. ஸோ இது கொஞ்சம் கிறிஸ்பாக இருக்கும். இப்போ நான் இதில் 3 கரண்டி மாவு போட்டிருக்கேன், போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 கரண்டி மாவுக்கு கிட்டத்தட்ட மெலிசா ஊற்றுனா எனக்கு ஒரு 10 தோசை வருது. அது டிபெண்ட்ஸ், நீங்கள் எவ்வளோ மெலிசா ஊற்றுறீங்க அது மாதிரி அதை பொறுத்து. இப்போ நம்ம தோசை கல்லர் சூடு பண்ணி அதில் இந்த தோசை ஊற்றலாம். மெலிசா உங்களுக்கு எந்த அளவுக்கு மெலிசா வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கலாம். ஸோ இந்த தோசைக்கு நான் வந்து ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் எண்ணெய் ஊற்ற போகிறேன், மேபி 1 or 2 drops. உங்களுக்கு வேணும்னா ஊற்றிக்கோங்க, இல்லாட்டி வேண்டாம். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் அந்த வெங்காயம் போட்டேன் இல்லைங்களா, அதனால் வேறு ஒரு எஃபெக்ட் கூட இருக்குது அப்படி சொன்னேன்ல. எனக்கு தெரியாது அது இந்த மாதிரி, அது நான் போட்டது என்னவோ டேஸ்ட்டுக்காக தான், பட் பார்த்தா பாருங்கள் அது தானாகவே எழும்பி வந்துருச்சு. அது வெங்காயம் போட்டதுனாலன்னு நினைக்கிறேன், அப்படின்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் என்கிட்ட கீழே மெசேஜ் பண்ணுங்கள். ஐ திங்க் ஸோ அதனால தான் அந்த மாதிரி தானாக எழும்பிக்குதுன்னு. யூஸ்வலாக நம்ம வந்து தோசை சுடும்போது வெங்காயத்தை வந்து தேய்ப்போம் இல்லையா ஒட்டாமல் இருக்கிறதுக்கு, அது மாவில் போடுறதுனால அது ஒட்ட மாட்டேன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா மெலிசாக வந்திருக்கு. இன்னொன்று போட்டு காமிக்கிறேன். கொஞ்ச நேரம் மூடி வச்சு எடுங்க. அந்த மாதிரி மேலே வந்து தடவி விட்டால் கொஞ்சம் மெலிசாக வரும், அதனால தடவி விடுறேன்.
அண்ட் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்காக அதை நான் சுற்றி விட்டேன். ஏன்னா ஒரு பக்கம் கொஞ்சம் நல்லா செவந்துருந்தது. பாருங்கள் நல்லா மெல்லிசாக வந்திருக்கு. இதோட டேஸ்ட்டும் நிறையா பேர் நினைப்பாங்க இது வாழைப்பூ போடுறதுனால கசக்கும் துவர்க்கும் அப்படின்னு. பட் எதுவுமே தெரியல. நான் வாழைப்பூவை நான் வந்து தண்ணியில் கூட நினைக்கல, அது ஃப்ரெஷ்ஷாக அப்படியே தான் கட் பண்ணி போட்டேன். சப்போஸ் உங்களுக்கு துவர்க்கும்னு பயமாக இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா மோரில் கொஞ்ச நேரம் போட்டு ஊற வச்சுட்டு அப்புறமா நீங்கள் கட் பண்ணி அரைக்கலாம். இது அதை நான் ரொட்டேட் பண்ணி விடுறது வந்து அந்த ஈவனாக ஹீட் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்காக. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள் அதுவே தானே எழும்பிருச்சு அந்த தோசை. இது நான்ஸ்டிக் தோசைக்கல் கிடையாது, இது வந்து கேஸ்டயன் தோசைக்கல் தான். நல்லா செவந்து நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்கு பாருங்க. நீங்களும் இந்த தோசையை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அது என்கரேஜிங்காக இருக்கும். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.